வெல்கம் பேக் டு ஹவாக் சுதன் வாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைவ் லைஃப் லெசன் ஐ லேர்ன் ஃப்ரம் சபரிமலை. ஸோ அதுதான் இந்த வீடியோட டாபிக். இப்போட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், தட்ஸ் ஆல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ். பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். ஸோ என்னென்னா, சபரிமலையில் பார்க்கும்போது நான் வந்து பெருவழிப்பாதை போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 days நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்லேயே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது, நீங்கள் வந்து தரையில் தான் தூங்கணும், ஃபுட் ரொம்ப நல்லாவே இருக்காது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, குளிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். 5 to 6 days அங்கே இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீடு வந்து உங்களுக்கு வந்து சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா விஷயத்துக்குமே, நம்மக்கிட்ட இருக்கிறது கூட நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க கற்றுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டி குட்டி விஷயத்துலேயே ஹாப்பினஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், ஸோ உங்கள் கண்ணுக்கு எல்லாமே அழகாக தெரியும். என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சு ஹாப்பியாக வாழ கற்றுக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ரெண்டு டாபிக் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஒன்று வந்து ஃபியர், அப்புறம் ஒன்று செட் எ பவுண்ட்ரி. ஸோ எது நல்லா இருக்குன்னு நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இந்த சபரிமலையை பொறுத்தவரை நீங்கள் வந்து 41 நாள் விரதம் இருக்கணும். அதே மாதிரி விரதம்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, அப்புறம் வந்து டெய்லி 2 நேரம் குளிக்கணும். அதே மாதிரி நிறைய நிறைய ரூல்ஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா குடிப்பாங்க, நல்லா குடிப்பாங்க, நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் அந்த 41 டேஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு பயபக்தி இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணால், நம்ம வந்து ஏதாச்சும் சபரிமலைக்கு போகும்போது ஏதாச்சும் நடந்துருமோ, நீங்கள் அந்த டெப்த்தாக போகும்போது இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இருமுடி கெட்டும் போது, ஸோ அதில் வந்து அரிசி போடுவாங்க. ஸோ அந்த அரிசி போடுறது வந்து, ஸோ அதை வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால திரும்பி வருவாங்களோ மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு யாராச்சும் இறந்தாங்கன்னா வாய்க்கு அரிசி போடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இருமுடியில் அரிசி போடுற மாதிரி வரும். ஸோ நல்ல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஃபியர்னால நிறைய பேர் வந்து அந்த பவுண்ட்ரிஸை வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் லைஃப்லையும் நீங்கள் சர்டன் பவுண்ட்ரிஸ் வைக்கணும். எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கலாம், ரீல்ஸ் பார்க்குறது. ஸோ நம்ம எப்போ பார்த்தாலுமே ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், நம்மளுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸே கிடையாது. ஸோ அதை வந்து, ஸோ நான் இப்போ மட்டும்தான் ரீல்ஸ் பார்ப்பேன், இல்லைனா இவ்வளோ நேரம் தான் ரீல்ஸ் பார்ப்பேன், நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இதை மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேபிட்டை எடுத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மெடிடேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, ஸோ நான் வந்து 2 hours கேம் விளையாடுவேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது லாங் டைமில் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃபுக்கு செட் ஆகிற மாதிரி பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன்று போயிடலாம். தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஏ ஸ்கெட்யூல். ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரியலன்னா, சும்மா டே வேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த சபரிமலை ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 நேரம் சரணம் வலிக்கணும். மார்னிங் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியும், அப்புறம் வந்து ஈவினிங் சூரியன் போனதுக்கப்புறம், சூரியன் மறைஞ்ச அப்புறம் சரணம் வலிக்கணும். ஸோ ஆக்சுவலாக 2 நேரம் நீங்கள் டெய்லி என்ன ஒர்க் இருந்தாலும் டெய்லியும் கண்டிப்பாக சரணம் வலிக்கணும்னு சொல்லுவாங்க. டெய்லியும் எங்களுக்கு டைம் தெரியும், காலத்தா ஈவினிங் 2 நேரமும் சரணம் வலிக்கணும். அந்த ஒரு ஷெட்யூல் கிளியராக இருக்கும் நம்மளுக்கு, இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இருக்கனால நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 41 டேஸை வந்து நாங்கள் சரணம் வலிச்சிடும். ஸோ அது இல்லைன்னு வச்சுக்கலாம், நான் வந்து டெய்லி 11 மணிக்கு தான் எழுப்பினால 4 மணிக்கு எழுப்புற ஆளே இல்லை. அதனால் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னா, ஸோ அதை வந்து பண்ணி முடிக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். இன்னொரு போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே ஷெட்யூல் மேக் பண்ணும்போது உங்கள் ரொட்டீனை வந்து இன்னும் ஈஸியாக மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து இதை மாதிரி மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்கெட்யூலில் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பீங்க, ஒரு 15 லிஸ்ட்டு போட்டுருவீங்க. ஸோ 15 லிஸ்ட்டு போடும்போது நீங்கள் 2 நாள் முடிக்கும் போதே 13 இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் எதை மாதிரி பண்ணலான்னா, 2 ஹேபிட்டாக நீங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம். எக்ஸாம்பிள், குளிக்கணும் ப்ளஸ் சரணம் வலிக்கணும். ஸோ இதை மாதிரி இது இந்த 2 சேர்த்து ஒரு ஹேபிட் மாதிரி நீங்கள் வந்து ஸ்கெட்யூல் மேக் பண்ணணும். அதை மாதிரி நீங்கள் பார்க்கணும், ஒரு 10 ஸ்கெட்யூல் நீங்கள் ஒரு நாளுக்கு 10 லிஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து 5 குறைஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டை பொறுத்தவரை ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகணும், நிறைய பேர் வந்து 6 o'clock வந்து நான் இதை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, பட் வந்து சப்போஸ் நீங்கள் மார்னிங் எழுந்திருக்க மாட்டீங்க, ஸோ 7 ஆகிருக்கும், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அது அப்படி கிடையாது, டிசிப்ளின் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து யாருமே போராக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னைக்கு மட்டும் ஸ்கிப் பண்ண முடியாதான்னு ஃபீல் ஆகும். ப்ராசஸ் எப்பவுமே லாங் டைமில் நீங்கள் ஒன்று பண்ணும்போது அது மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பண்ணது கடுப்பாக இருக்கும், பெருப்பாக இருக்கும், ஏன்டா இதை பண்ணணும்னு தோணும், அதை மாதிரிலாம் தோணும். உங்களுக்கு நிறைய மைண்டில் நிறைய க்வெஸ்சன் வரும். ஸோ ஆக்சுவலாக டிசிப்ளின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் வந்து 6 மணிக்கு ஒன்று செட் பண்ணிடுறீங்க, 7 மணிக்கு நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க, 7 மணி வரை தூங்கிட்டீங்க. ஸோ அதை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும், 7 மணி ஆகிடுச்சா ப்ராப்ளமே இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன் ஒரு ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டிசிப்ளின். இது வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா, ஸோ நான் வந்து டெய்லியுமே என்னால்
ஒரு 4 மணிக்கு இல்லனா 5 மணிக்கு என்னால எந்திரிக்க முடியல. இருந்தால என்ன பண்ணுவேனா எலமனோனா நான் வந்து போய் குளிச்சிட்டு சரணம் அளிப்பேன். அத சூப்பர்ஸ் வந்து நான் அந்த டைம் ட்ரெயின் பண்ணிருந்தேன். சூப்பர்ஸ் வந்து எப்போ வொர்க் அவுட் பண்ணுவானா 4 to 6 7 அந்த மாதிரி டைம் தான். சோ 4 to 7 அவன் வொர்க் அவுட் பண்ணுவான். சோ அவனுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நான் அவன் கூட இருக்கணும். அண்ட் தென் 7 க்கு அப்புறம் நான் வொர்க் அவுட் பண்ணுவேன். 7 to 9. சோ நான் என்ன பண்ணுவேனா வொர்க் அவுட் முடிச்சு 9 o'clock ஆனாலும் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு சரணம் அளிப்பேன். சோ அதுதான் டிசிப்ளின். சோ இந்த டைமில் பண்ண ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அந்த டேக்குள்ளே எப்பாச்சும் எப்படியாச்சும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 2 hours பிளான் பண்ணியிருப்பீங்க ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போ ரொம்ப ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்கா நீங்கள் முடியவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 15 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு டிக் போட்டுக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் ஸ்கிப் பண்ணுவோம் நாளைக்கு இருந்து ஒழுங்காக பண்ணலாம் அதை மாதிரி நினைப்பீங்க. நானும் அதை மாதிரி தான். ஷார்கான் ஒன் சைடு. ஸோ வந்து ஷார்கான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது எப்பவுமே தூங்க மாட்டாராம். எதனாலனா நான் வந்து ஒர்க்காக ஃப்ளைட்டில் போகும்போது தூங்கிட்டேன்னா எப்போவுமே நான் ஃப்ளைட்டில் போகும்போது நான் தூங்க தான் செய்வேன். ஸோ அதுவே எனக்கு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதனால நான் எப்போவுமே அவர் வந்து ஷார்கான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது தூங்கவே மாட்டாரோம். ஒரு நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும், 1 hour ஆகும். அப்புறம் வந்து ஒரு லாங் டைம் ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலான்னு அந்த மைண்ட் செட்டே விட்டுருங்க. ஸோ எப்படியாச்சும் அந்த ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அந்த பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. எல்லாரும் 5th one போயிடலாம். இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 41 days விரதத்தை பற்றி தான் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே பேசினேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து 6 days ஜேர்னியை பற்றி பேச போகிறேன். ஸோ அங்கே போகும்போது நான் மெயினாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன என்ன விஷயம்னா அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சபரிமலைக்கு போகும்போது ஆக்சுவலாக நிறைய ஒரு டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒரு 6 days நிறைய விஷயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பம்பையில் குளிக்கணும், அப்புறம் வந்து சக்தி கழிக்கணும், அப்புறம் வந்து பசுப்புக்குளத்தில் குளிக்கணும், நெய் அபிஷேகம் பண்ணணும், அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி சபரிமலைக்கு போகணும், தரிசனம் பார்க்கணும், அங்கே நல்ல க்ரௌட், அதே மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். இந்த ஒரு 6 days நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு டாஸ்க் இருக்கும். அது நம்ம டீம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு எல்லாமே நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 6 days ஜேர்னி டோட்டலாக நாங்கள் 3 days எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆரவணம் வாங்குறது, ஏன்னா நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 5 hours நீங்கள் வந்து லைனில் நிற்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அரவணை வாங்குறதுக்கு 5 மணிக்கு ஒரு லைனில் நிற்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி அங்கே க்ரௌட்னால நீங்கள் வந்து எப்படியாவது அந்த க்ரௌடில் நம்ம மாட்டிக்காமல் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணினோம்னு நம்ம வந்து ஒரு ரஷ்ஷாக ஒரு ஹரியாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே டக்கு டக்குனா முடிச்சு நாங்கள் வந்து 3 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அவ்வளோ விஷயத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் 3 days நாங்கள் வந்து மகர ஜோதி பார்க்குறதுக்காண்டி நாங்கள் 3 days வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நாங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண 3 days ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 48 kilometers எனக்கு கரெக்டாக தெரியல, 48 kilometers எருமெலி டு பம்பே இருக்கும். நம்ம வந்து நடந்து போனோம் மலை. ஸோ மௌண்டனை கிளைம் பண்ணி ஒரு 4 mountains நம்ம வந்து கிளைம் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா விஷயமே வந்து எப்படின்னா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த சேலஞ்ச் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸைட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அங்கே தான் ஒரு வாரம் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி கம்பையில் வந்து நம்ம குக் பண்ணி சாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து அதுதான் சக்தி கழிக்கிறது. ஸோ அது வந்து பண்ணும்போது எங்களுக்கு குக்கிங் தெரியாது, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு குக் பண்ணோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ராசஸ். பட் நாங்கள் அந்த 3 நாள் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் 3 நாள் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண வேண்டியது இருந்துச்சு. எதுக்கு மகர ஜோதி பார்க்குறதுக்கு? ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு போர் அடிச்சது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கீங்க, டவர் கிடைக்காது. ஸோ எதுவுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சும்மா இருக்கணும். அந்த ஒரு கம்ப்ளீட் பண்ண போகிறோம், தரிசனம் பார்த்தாச்சு, நெய் அபிஷேகம் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் அந்த ஒரு 3 days வந்து ரொம்ப 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 போராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2.5 days முடிஞ்சப்பறம் விளக்கு பார்க்குறது அந்த ரஷ்ஷில் நாங்கள் வந்து வந்து மலை இறங்கி அப்புறம் வந்து விளக்கு பார்த்தது, மகர ஜோதி பார்த்தது, அது வந்து அது நல்லா இருந்துச்சு. பட் அந்த 2.5 days நாங்கள் சும்மாவே இருந்தது ரொம்ப 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 போர் அடிச்சுது. எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அந்த கோலுக்கு போகிற பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்குமே தவிர அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம் அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம் ஒரு கொஞ்சம் டேஸ் உங்களை எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கோல் செட் பண்ணுவீங்க, லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணும். கிருஷ்ணர் கூட சொல்லியிருப்பார் அர்ஜுனன்ட்ட. ஸோ இந்த பேட்டில் நீ வந்து வின் பண்ணணும்னு பேட்டில் பண்ணினா அந்த விக்ட்ரி வந்து உனக்கு வந்து தலையில் ஏறி உனக்கு ஆணவம் வந்துடும், நீ தான் பெரிய ராஜான்னு. அப்புறம் வந்து ஆணவத்தினாலே நீ அழிஞ்சிரும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து நீ வந்து தோல்வியை நினச்சி பயந்துட்டீங்கன்னா அந்த பயத்தினாலே உனால் பேட்டில் பண்ண முடியாது, நீ வந்து ஃபெயில் ஆகிடுவே. ஸோ இதில் வந்து உன்னோட கடமை என்ன? ஸோ பேட்டில் பண்ணுறது. நீ வந்து பேட்டில் பண்ணும்போது ஃபுல் எஃபர்ட்டோடு பேட்டில் பண்ணும். தட்ஸ் ஆல். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், ரிசல்ட்டை எதிர்பார்க்காத உன் கடமையை செய்யணும்னு சொல்லியிருப்பார்.
ஸோ அதே மாதிரி எனக்கு லைஃப்பில் எங்கே மிங்கிளாச்சுன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ யூஸ் பண்ணணும், மில்லியன் போகணும், ஃபாலோவர்ஸ் இவ்வளோ ஹிட் பண்ணணும், அதை மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது முக்கியமே கிடையாது. நீங்கள் வந்து நல்ல வீடியோ க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் கோல் கிட்டே போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை என்ன பண்ணணும் இதை பண்ணணும் நீங்கள் 100 விஷயம் நம்ம மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இன்றைக்கி எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராசஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தான் வரப்போகுது. இதை மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பொறுத்து தான் இருக்குது நான் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது. இது மட்டும் இல்லைங்க, ஃபேஷன் பற்றி, லைஃப் ஸ்டைல் பற்றி அது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்கள் கமெண்ட் தான் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இதை மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் டு சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். பாய் பாய், டாடா.